வணக்கம் நம்ம லைஃப்ல நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும் நம்மள அந்த பிரச்சனையை வந்து அப்படியே ஃபேஸ் பண்ணி அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருப்போம் நம்ம இப்ப ஸ்கூல் காலேजेसலாம் படிக்கிறப்ப பாத்தீனா வந்துங்களே இந்த एग्जाम्स அரியர்ஸ்ங்கற பிரச்சனை அடுத்து வந்து இந்த லவ் ஃபெயிலியர் அப்புறம் பாத்தீனா வந்து வேலை இல்லாம இருக்குது அடுத்து ஃபேமிலி இஷ்யூ ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு இஷ்யூ வந்துட்டே இருக்கும் நம்ம அப்படியே ஜாலியா அப்படியே ஃபேஸ் பண்ணி போயிட்டு இருப்போம் ஆனா நம்ம கூட ஒருத்தங்க இருப்பாங்களா நம்ம ஒருத்தங்கள பாத்துறோம் அவங்க வந்து ஒரு இஷ்யூ ஒரு என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை வந்து அவங்க கூடவே இருக்க அவங்க வந்து லைஃப் லாங் பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க एक्चुअली அந்த டைட்டில் பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாற்றுத் திறனாளிகள் இருக்காங்கல அவங்கள பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் एक्चुअली அவங்களோட பிரச்சனை பத்தினா சொல்ல பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அந்த பிரச்சனையோட அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க வேற எந்த சொல்யூஷன் இல்லாதனால அப்படியே அவங்க லைஃப் வந்து அதோட அப்படியே மெர்ஜ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க நம்ம இந்த பேரை வச்சு இந்த மாற்றுத் திறனாளின்னு சொல்லிட்டு இந்த பேரை வச்சு ஏன் அப்படி கூப்பிடுறோம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அவங்களோட உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ மாற்றமாக இருந்தாலோ இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு குறையோடு இருந்தாலோ இல்லை செயல்படாமல் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பேரை வச்சு யூஸ் பண்ணி கூப்பிட்டுருப்போம் அதே மாதிரி தான் ஒருத்தவங்களோட உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு உறுப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தாலுமே நம்ம இந்த பேரை வச்சு தான் கூப்பிடுவோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இட்டாலியன் நாட்டை சேர்ந்தவர் ஆக்சுவலாக ஒரு உடம்புல வந்து ஏகப்பட்ட பார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு என்னென்ன பார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன் இவருக்கு வந்து 3 கால் இருந்துச்சு 4 பாதங்கள் இருந்துச்சு 16 கால் விரல்கள் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 உயிர் உறுப்பு இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த 2 உயிர் உறுப்புமே வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு லைஃப் லாங் வரையுமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு அவரை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ப்போமா ஃப்ராங்க் லென்டினி அப்படிங்கிறவர் வந்து 1889 இட்டாலியில் பிறந்தார் பிறக்கிறப்பே வந்து இவர் வந்து இந்த டிசேபிளோட தான் பிறந்தார் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3 கால் 4 பாதம் 16 கால் விரல்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 உயிர் உறுப்பு அதோட தான் பிறந்தார் இவர் வந்து பிறக்கிறப்ப எப்படி பிறந்தான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கல இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இவங்க அம்மாவோட அந்த கருவில் இருக்கப்போ வந்து ஆக்சுவலாக வந்து வந்து ட்வின்ஸாக ஃபார்ம் ஆயிருக்காங்க ஆனால் அந்த ட்வின்ஸோட பாடி வந்து அப்படியே மெர்ஜ் ஆகிட்டு இவங்க வந்து ஒரு ஆளாக வந்து வெளில வந்திருக்காங்க பிறந்தவொடனே இந்த டாக்டர்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவரோட 3ஆவது காலை மட்டும் ஆப்ரேட் பண்ணி வெளில எடுத்துடலாம் சொல்லி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு சர்ஜரிக்கு பிளான் பண்ணாங்க ஆனால் அப்புறம் தான் அந்த டாக்டருக்கே தெரிய வந்துச்சு ஆக்சுவலாக அந்த 3ஆவது கால் வந்து அவரோட முதுகெலும்பு பக்கத்தில் இருக்கனால வந்து ரிமூவ் பண்ணால் வந்து இவர் வந்து இறக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க அப்போ அந்த டாக்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு இது மாதிரி வந்து இந்த குழந்தை வந்து கொஞ்ச நாள் தான் உயிர் வாழும் ஸோ இந்த குழந்தை இருக்கிற வரையும் இப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படி விட்டாங்க அவங்கள வந்து இந்த குழந்தை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க ஒரு 2-3 வயசு வரையும் இந்த குழந்தை வந்து நடக்காமல் அப்படியே இருந்துருந்துச்சு அதுக்கடுத்து அவங்க அம்மா அப்பாக்கே வந்து ஒரு அந்த குழந்தை மேலே இஷ்டம் இல்லாமல் அவங்க அத்தை மாமாட்ட அப்படியே அந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்க அத்தை மாமா வந்து ஒரு 5 வயசு வரையும் வளர்த்துருக்காங்க அந்த குழந்தை வந்து நடக்க முடியாமல் தான் இருந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை மாமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிசேபிள் ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டாங்க ஆக்சுவலாக அவர் வந்து 5 வயசுல இந்த ஸ்கூலுக்கு போன அப்புறம் தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு இவர மாதிரியே ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து நடக்க முடியாமல் இருக்குதுங்க ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து ஒத்த கால் இருக்குது ஒத்த கை இருக்குது கண்ணு தெரியாமல் இருக்காங்க காது கேட்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அந்த ஸ்கூலில் இருந்தாங்க அப்போ தான் வந்து இவரே வந்து தன்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டார் என்னன்னா வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்து ஒவ்வொரு பாகங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் இவங்கள வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க பட் நம்மளுக்கு வந்து எல்லா பாகங்களுமே இந்த எக்ஸ்ட்ரா தான் இருக்குது ஏன் நம்ம வந்து இவ்வளோ என்ன இவர் டிப்ரெஷனோட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இவர் வந்து நடக்க ஆரம்பித்தார் ஓட ஆரம்பித்தார் ஸ்விம்மிங் பண்ண கற்றுக்கிட்டாரு ஜம்ப் பண்ண கற்றுக்கிட்டாரு எல்லா விஷயங்களுமே அந்த ஸ்கூல்லாம் கற்றுக்கிட்டாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காலப்போக்கில் வந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணார்ல அந்த இன்டர்வியூஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்கூலை பற்றி பயங்கரமாக பேசியிருப்பார் ஏன்னா அந்த இடத்துல வந்து தனக்கு தானே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு வரேன்னு சொல்லியிருப்பார் இவர் வந்து இப்படி வந்து இந்த இட்டாலியில் வந்து ஸ்கூலில் இருந்துட்டு இருந்த டயத்தில் வந்து இவரோட பேர் வந்து பயங்கரமாக ரீச் ஆனிச்சு எல்லா மக்கள்கிட்டையுமே ஏன்னா இவருக்கு தான் வந்து 3 கால் இருக்குது 2 உயிர் உறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க எல்லாருமே வந்து இவர் வந்து பார்க்க வந்தாங்க ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 8 வயசு இருக்கிறப்ப ஒரு அமெரிக்கன் வந்து பார்க்க வந்தார் இவரை யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து மெட் மோனோன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவில் வந்து இந்த ரோட் சைட்லாம் அந்த ஷோ பண்ணுவாங்கல்ல அந்த ஒரு கூத்தாடின்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து இவர் வந்து பார்த்துட்டு இவர் வந்து கூப்பிட்டுருக்காரு ஆக்சுவலாக வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு தம்பி இந்த மாதிரி நீ வந்து என் கூட வந்துரு அமெரிக்காவுக்கு வந்துரு உனக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் இவர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை எதாக இருந்தாலும் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் நீங்கள் பேசிக்கிங்க எங்கள் அம்மா அப்பா பர்மிஷன் கொடுத்தா நான் வர்றேன்னு சொன்னோன்னா இவர் வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட போய் பேச போயிருக்காரு அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா ஓகே நாங்கள் எங்கள் பையனை அனுப்பிச்சி வைக்கிறோம் அமெரிக்காவுக்கு அவங்க கூட ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன கண்டிஷன்னா வந்து எங்கள் பையன் அவங்க கூட வர்றப்ப நாங்கள் வந்து உங்கள் கூட அமெரிக்காவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இட்டாலியிலேருந்து நாங்களும் அமெரிக்காவுக்கு அவங்க கூட வருவோம்னு சொன்னோன்னா அவர் வந்து ஓகே அப்போ நீங்கள் எல்லாருமே எங்கள் அமெரிக்காவுக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க நான் வந்து உங்கள் பையனுக்கான ஒரு வேலையை வந்து நான் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார் ஆக்சுவலாக அவர் போனதுக்கு அடுத்து 2 வருஷம் வந்து இவங்க வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக அந்த டிக்கெட் செலவு அப்புறம் வந்து இவங்க பயணம் பண்ணுறதுக்கான அந்த தேவைகளுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக 2 வருஷம் வந்து இவங்க வந்து இந்த இட்டாலியில் வந்து ஒர்க் பண்ணி இந்த சேவிங் மணியெல்லாம் சேவ் பண்ணி இவங்க வந்து அமெரிக்காவுக்கு போனாங்க 2 வருஷம் கழிச்சு தான் அமெரிக்காவுக்கே போனாங்க அப்படி அமெரிக்காவுக்கு இவங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் வந்து 8 வயசு ஆச்சு அந்த 8 வயசில் அவர் என்ன பண்ணாங்க 10 வயசாச்சு அந்த 10 வயசில் அவர் என்ன பண்ணாங்கன்னா வச்சுங்களேன் சின்ன சின்ன ரோட் சைடில் உள்ள ஷோஸ்லாம் வந்து அந்த ஆளோட சேர்ந்து இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் செம்ம ரீச் ஆனிச்சு இவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஆடியன்ஸோட வந்து 3 காலில் வந்து ஃபுட்பால் விளாடுவார் ஆடியன்ஸ் கூட வந்து விளாண்டுட்டு இருப்பார் அதனால அவரோட பேர் என்னன்னா third legged football players சொல்லி அவங்களுக்கு வந்து பட்ட பேரே கூப்பிட்டு பயங்கரமா ரீச் ஆனச்சு அவரோட பேரு அவரோட சர்க்கஸ் அந்த இதெல்லாம் வந்து பயங்கரமா ஷோஸ்லாம் பயங்கரமா ரீச் ஆனச்சு அதுக்கு அடுத்து அந்த மெக்மோன் அவர்காரல அவர் என்ன சொல்றாருன்னா வந்து தம்பி நம்ம வந்து இப்ப அமெரிக்கால இருந்தா மட்டும் போதாது நம்ம வந்து வேர்ல்ட் ஃபுல்லா டூரிங் போவோம் நான் எப்படி பெட்டாலிக்கு வந்தேனா அது மாதிரி நம்ம எல்லா कंट्रीக்கும் போய் அங்கங்க ஒரு ஷோஸ் பண்ணி நம்ம வந்து வேர்ல்ட் ஃபுல்லா ரீச் ஆன்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து இல்ல என் பையன் வந்து இப்ப படிக்கிற வயசு இவன் வந்து இப்ப அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கான் ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரி வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அடுத்து நீங்க வந்து இவனை எங்கயானா கூட்டிட்டு போங்க நாங்க வந்து அலோ பண்ணோம்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஒரு 12 வயசு வரையும் அவர் படிச்சிருந்தார் அதுக்கு அடுத்து அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து பயங்கரமா ரீச் ஆயிருச்சு இவரால வந்து படிக்க முடியல ஏகப்பட்ட சர்க்கஸ் கம்பெனிஸ் வந்து இவர வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் உங்களுக்கு வந்து இவ்வளவு சம்பளம் தரேன் நீ வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour வந்து பண்ணி கொடுத்துட்டு போ ஒரு 2 hours வந்து பண்ணி கொடுத்துட்டு பயங்கரமா அவருக்கு வந்து ஆசை காமிக்க ஆரம்பிச்சாங்க காசை கொடுத்து உடனே இவர் சரின்னு சொல்லிட்டு 12 வயசுல வந்து ஒரு ஏகப்பட்ட சர்க்கஸ் கம்பெனில போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாரு இவரோட ஷோஸ்லாம் வந்து பயங்கர ஹிட் ஆனிச்சு இவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அடிச்சிக்கவே முடியாது ஆக்சுவலா வந்து இவர் வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு என்ன ஒரு ஹேண்டிகேப்ட் பர்சனா இருந்தாலுமே வந்து இவர் வந்து பண்ண விஷயங்கள் வந்து பயங்கரமா இருந்துச்சு இவர்க்காகவே தனியா ஒரு ஆடியன்ஸே வந்துருந்தாங்க ஆக்சுவலா இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இவருக்கு வந்து எப்பவுமே இருப்பாங்க என்னன்னா வந்து இவரோட பர்சனல் லைஃப் இவரோட செக்ஸ் லைஃப்பை பற்றி வந்து கேட்பாங்க ஏன்னா அவருக்கு வந்து இந்த 2 உயிர் இருப்பதுனால அவங்க வந்து கேலியா வந்து இவர்கிட்ட வந்து கேட்பாங்க எப்படி நீங்க இதெல்லாம் மேனேஜ் பண்றீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டுமே ஃபங்க்ஷனிங்கா இருக்குல்ல அதனால வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் நம்மளுக்கே இப்போ நார்மலாக உங்களுக்கே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும் அது மாதிரி இந்த டவுட்ஸ்லாம் வந்து பீப்புளில் வந்து இவர் வந்து ஸ்டேஜில் வந்து ஓப்பனாக கேட்க ஆரம்பிக்கும் இவர் வந்து ஹியூமரஸாக அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஃபர்தராக அந்த ஷோஸ்லாம் அவர் வந்து ஒரு புக்கு மாதிரி போட ஆரம்பிச்சார் சின்ன புக்கு மாதிரி போட்டு இவர் வந்து கொஞ்சம் குறைஞ்ச ரூபாய்க்கு வந்து விற்க ஆரம்பிச்சார் அந்த புக்ஸை யாராச்சும் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா உடனே அந்த புக்கை காமிச்சு இந்த புக்கில் நீ கேட்குற கேள்விக்கான எல்லா கொஸ்டின் எல்லா ஆன்சருமே இருக்குது நீ வந்து இந்த புக்கை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இவர் வந்து சேல்ஸ் பண்ணி இவர் வந்து ஒரு ப்ராஃபிட் பார்த்துருந்தார் அந்த ஷோஸ் ஃபுல்லாமே ஆக்சுவலாக அவர் கூட இருந்த அந்த என்ன அந்த கூட அந்த மித்த அந்த ஒர்க் பண்ண அந்த மித்த சர்க்கஸ்காரங்களாம் வந்து இவர் வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா வந்து இவர் ஒரு பெரிய ஒரு மரியாதையோட இவர் வந்து த கிங் அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தாங்க இவர் வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த சர்க்கஸ் எல்லா இடத்துலையுமே ஃபேமஸ் ஆக்சுவலாக அந்த சர்க்கஸ் கம்பெனி மத்தியில் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸானவர் இவரே அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சர்க்கஸ் ஷோஸை வந்து அமெரிக்கா ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சார் லண்டன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்ட்ரிஸில் பண்ண ஆரம்பிச்சார் இப்படி இருந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட லவ் லைஃப் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார் தெரசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கூட இவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக அந்த தெரசாங்கிறவங்க தான் வந்து இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒன் சைடு லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் 2 பேர் வந்து மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 4 பசங்களை வந்து என்ன 3 ஒரு பொண்ணு 3 பசங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மொத்தம் 4 குழந்தைங்க 4 குழந்தையுமே நல்லா இருந்தாங்க அந்த 4 குழந்தைகளுமே ஆக்சுவலாக வந்து அந்த அமெரிக்காவோட என்ன கவர்மெண்ட் ஜாப்லாம் இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து 3 பசங்களுமே வந்து ஆர்மிலாம் இருந்தாங்க அப்படி இருந்தால் அவங்க லைஃப்பில் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா அந்த தெரசாக்கு இவருக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடுனால அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு இவர் வந்து கடைசியாக வந்து ஹெலன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட இருந்தவங்க ஒருத்தவங்களை வந்து மேரேஜ் பண்ணிட்டு அவங்க கூட வந்து ஒரு கடைசி வரையும் வாழ்ந்தார் கிட்டத்தட்ட அந்த டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இருந்தப்ப கொஞ்சம் வயசுல இந்த குழந்தை இறந்து போயிருன்னு சொன்ன அந்த குழந்தை வந்து 77 வயசு வரை இருந்துச்சு இவர் வந்து எப்போ இறந்தாருன்னா 1966 வந்து லெங்ஸ் ப்ராப்ளமால தான் அவர் இறந்தார் ஆக்சுவலாக வந்து மித்தபடி இந்த ஹேண்டிகேப் அந்த பிரச்சனையால அவர் இறக்கல அந்த லெங்ஸ் ப்ராப்ளமால வந்து 77 வயசுல வந்து இறந்தார் அந்த 77 வயசு வரையுமே அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்க்கஸுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாரு ஏகப்பட்ட மக்களை வந்து மோட்டிவேட் பண்ணார் இது மாதிரி ஹேண்டிகேப்டா உள்ள அந்த மக்களை வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு என்ன சொல்லுன்னா வந்து எனக்கு வந்து என்ன 3 கால் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கால் இல்லாட்டினா என்ன நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணலாம் உங்களுக்கு கண் தெரியாதுன்னா என்ன அதான் காது இருக்குல்ல நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கண் உங்கள் காதை வந்து உங்கள் கண்ணாக பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களும் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார் இவரோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வச்சுக்கோங்களேன் இவருக்கு வந்து 3 கால் இருந்தாலுமே எந்த காலுமே வந்து இவருக்கு வந்து கரெக்டான லென்த்தில் இல்லை 3 காலுமே ஒவ்வொரு லென்த்தில் இருந்தனால வந்து இவருக்கு வந்து கரெக்டாகவே நடக்க முடியாது இவர் வந்து கொஞ்சம் தட்டி தர மாதிரி நடப்பார் ஆனால் இவரோட இன்னொரு விஷயம்னா இவரோட ஃபேமஸான அந்த போஸ் அந்த சிட்டிங் போஸ் என்னன்னா வந்து 2 காலை வந்து விரிச்சு வச்சுட்டு நடுவில் கால வந்து ஸ்டூல் மாதிரி வச்சு வந்து உட்காந்துருப்பார் மோஸ்ட் ஆஃப் த பேட்டியில் வந்து இவர் வந்து ஸ்டூல் பயன்படுத்தாமல் தன்னோட காலையை வந்து ஒரு ஸ்டூலாக வந்து பயன்படுத்தா வந்து இந்த பேட்டி கொடுத்துட்டு இருப்பாரு இது மாதிரி இவர் வந்து எவ்வளோதான் வந்து இவர் வந்து டிசேபிளாக பிறந்தாலும் இவர் உங்க பேரண்ட்ஸே வந்து இவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒதுக்கி வச்சாலுமே இவர் வந்து அந்த ஸ்கூலில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேர்ன் பண்ணி வந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாரு இவரோட கடைசி காலகட்ட வரையுமே வந்து இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களை மோட்டிவேட் தான் பண்ணியிருந்தாரு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா இப்படி தனக்குத்தானே வந்து ஒரு என்ன ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்களா ஏதாச்சும் இது மாதிரி டிசேபிள் பீப்புள் இருப்பாங்களா உங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து உனக்கு என்னடா பிரச்சனை இவரோட பிரச்சனையை பாருடான்னு ஆக்சுவலாக சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்.